பிதா புருஷோத்தமன் ஆயிடு என்று சொல்வதை விட அழகிய மனவாள ஏகாந்தி சுவாமிகளினுடைய பூர்வாசிரம தம்பி புவனகிரி ராஜகோபால் நாயுடு அவர்களுடைய முதல்வர் புவனகிரி பிதா புருஷோத்தம நாயுடு என்று சொல்வது ரொம்ப பொருத்தம். அவர்களுடைய 116வது பிறந்த நாள் விழாவை நாம் இப்பொழுது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலே சில காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, புருஷோத்தமனாயிடு அவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது. என்கிற அளவுக்கு அவர் வேலை எனக்கு அம்மா அவருக்கு ஒரு விழாவை நாம் போனிலே நடத்துகிறோம் என்று சொல்லுகிற போது ஒரு உதவியாக இருந்தது. அதாவது இந்த ஈடு என்கிற இந்த 36
என்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பெரிய தொண்டை புருஷோத்தம் நாயுடு ஐயா அவர்கள் செய்திருக்கிறார். மொழியாக்கம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. மகாத்மா காந்தி அவர்கள் ரசிகமணி டி கே சி அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பக்கத்தாவது ராஜாஜி சொல்கிறார், டி கே சி ராஜாஜி காந்திக்கு அறிமுகம் செஞ்சு விட்டார். கம்பராமாயணத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், அருமையான நயங்கள் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். அப்படியா, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், கம்பராமாயண பாட்டுடைய சில நயங்களை எனக்கு சொல்லுங்கிறேன் அப்படின்னு மகாத்மா காந்தி கேட்கிறார். அப்போ டி கே சி சொன்னாரு, உங்களுக்கு உங்கள் மொழியில மொழிபெயர்த்து சொல்வது என்பது எளிதல்ல, நீங்கள் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும் என்றால் மீண்டும் தமிழனாக பிறந்து அதன் பிறகு படிக்க முயற்சி செய்யுங்கள், இல்லை என்றால் அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு உடனே சொன்னார். தமிழா மொழியாக்கம் செய்வது என்பது எளிதல்ல, அதை இவர் மிக அற்புதமாக செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய வாழ்நாள் ஒன்றை நம்மளை ஓரளவு உணர்ந்து பார்க்க முடியும். முழுவதுமாக அதே ஈடு நாம படிக்கவே முடியாது. ஈட்டினுடைய தமிழகத்தையே இன்னும் என்னால் படித்துக் கொண்டு வர முடியவில்லை. அதற்கு சுவாமிகள் போன்ற மிகப்பெரிய மகானுபவம் வாய்ந்தவர்களால் தான் முடியும், டாக்டர் சுவாமிகள் போன்றவர்களால் முடியும். உரை நிகழ்த்துவது என்பது ஒரு மூணு வகையான, முதல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு நிகழ்த்துகிற உரை. ஆசிரியருக்கு எல்லாம் தெரியும், மாணவர்களுக்கு தெரியாது எடுத்து சொல்றார். இன்னொன்று அறிஞர்களுக்கு முன்னாலே அறிஞர்கள் நிகழ்த்துகிற உரை, அது வியாகியானமா நடந்தது. மூன்றாவது ஒன்று இருக்கு, ஆசிரியர்களுக்காக வைத்துக் கொண்டு மாணவர் சொல்லி இது சரியா என்றாலும் பார்த்து மாற்றுவதற்காக உள்ள உரை. அதைத்தான் அறிஞர் செய்ய போகிறேன், நான் எனக்கு சரியா இல்லையா என்று நீங்களும் சுவாமிகள் போன்றவர்களும் சொல்ல வேண்டும். பாஸ் மார்க் போடாம வெயில் போடாமல் நீங்களே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். நூற்றுக்கு நூறு நான் எப்பயுமே எதிர்பார்க்கறதில்லை. ஃபுல் பாஸ் மார்க் ஒரு 30 to 35 போட்டீங்கன்னா போட்டேன், அதுக்கு மேல இந்த ஈட்டினுடைய தமிழாக்கத்தினுடைய சிறப்புகள்ல ஒன்று, எந்தெந்த இடத்துல தமிழ் இலக்கிய மேற்கோளை சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் தமிழ் இலக்கியத்துல இருந்து மேற்கோள்களை இவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ் இலக்கிய மேற்கோள்கள் என்று சொன்னால் தொல்காப்பியத்தில இருந்து, தொல்காப்பியத்தினுடைய உரையில இருந்து, தொல்காப்பியத்திற்கு பிறகு வந்த சங்க இலக்கியத்திலிருந்து, சங்கம் அறிவிய காலத்திலே வந்த 18 நூல்களில் இருந்து, பிறகு வந்த காப்பிய இலக்கியங்களில் இருந்து, பிற்கால பக்தி இலக்கியங்கள் வரையுள்ள அத்தனை இலக்கியங்கள் தமிழ் இலக்கிய மேற்கோள்களை உரையே அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இவருக்கு ஒரு தமிழ் கடலாக இருந்திருந்தால்தான் இதை அவரால் செய்வார். அடுத்த சிறப்பு, எந்தெந்த இடத்துல வைணவ நூல்களில இருந்து, இந்த வடமொழி சமஸ்கிருத நூல்களில இருந்து இந்த மேற்கோள்களை எடுத்து சொல்ல வேண்டுமா எல்லாம் சொல்லியிருக்கிறார். உரையில என்ன நினைப்பாங்க, ஒரு உதாரணத்திற்கு அந்த சோகத்தினுடைய அர்த்தத்தை எழுதி பார்த்தார். அது எந்த வடமொழி நூலில் உள்ள சோகம், அதனுடைய எண்ணிக்கை என்ன என்ற ஒரு குறிப்பை இவர்கள் தந்திருக்கிறார்கள். அப்போ சமஸ்கிருதத்திலே ஆழமான புலமை சுவாமிகளுக்கு இருந்தாலே இது நடந்தது. அப்போ இருமொழி புலமை வாய்ந்தவர், இருமொழி புலமைனா கடல் போன்ற ஒரு புலமை. அதற்கு பிறகு அருமையான சில சொற்பொழர்களுக்கு அந்த கால வழக்காக இருந்த சில தொடர்களுக்கு பொருள் விளக்கம் கொடுத்துருக்கிறார், இல்லைன்னா நாம் எதாவது தெரிஞ்சிருக்கிறார். சில சொற்களுக்கு பொருள் கொடுத்துருக்கிறார், சில ஐதீகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் சேர்ந்து பார்த்தால் எவ்வளவு காலம் இருக்கா என்றும் இவர்கள் உரையை இருப்பார்களா வழியை பார்த்திருப்பார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தமிழாக்கத்தினுடைய சிறப்பு அமைந்திருக்கிறது. இதுவும் நான் எதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டதை கொண்டு சொல்லி உதாரணத்திற்கு ஒன்று சொல்லியிருக்கோம். ஒரு சந்தேகம், மோட்ச உலகத்துல இறைவனும் உடன் இருக்கிற நித்திய சூரியனும் சமமா சமம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இறைவனுக்கு சமமானவர்கள் இருக்கிறார்களா, இறைவனுக்கு சமானம் இல்லாதவர்களாக
There is no difference between theory and the practical. But in practice, there is awareness. Theory and the practical is not the same. If you are not the same, you are not the same. That is the same. What is the same? What is the same? ஆசிரியராஜர்களுக்கு வகுப்பறை உதாரணம் தான் வரும். டாக்டர் சுவாமிகளுக்கு மருத்துவ உதாரணங்கள் வரும். வகுப்பறை உதாரணம் ஒரு வாத்தியார் கேட்கிறார், கணக்கு ஒரு கிலோ இரும்பு சொல்ற சம எடை உள்ள பொருள்கள் எந்த வடிவத்துல இருந்தாலும் எடை சமம்தான். ஒரு இரும்பு இருக்குது, ஒரு கிலோ அளவு உள்ள இரும்பு, ஒரு கிலோ எடை உள்ள அரும்பு, ஒரு தற்கையும் இருக்கும். சமமா இருந்தாலும் சார், நடைமுறையில இது சமம் இல்லை. ரொம்ப ஈஸி சார். இப்ப அந்த ஒரு கிலோ இரும்புக்கு ஒரு இடங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு கிலோ இரும்புக்கு ஒரு கிலோ அரும்பு சூரியனும் இறைவனும் சமமாகவும் இருக்கிறார்கள், சமம் இல்லாமலும் இருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கம் சொன்னார். எப்படி அதற்கு ஒரு யாகியாக அருமையாக ஒரு தொடரை சொன்ன, யானைக்கு குதிரை வைத்தது போல சமமும் சமமும் சமம் இல்லாமலும் இருக்கிறார். யானைக்கு குதிரை வைத்தல் போல அந்த யாகியாக அவருடைய தமிழ் அவர்களை படித்தால் ஒரு புரியல. அவங்க சொன்னதுடைய தமிழ் தான் ஆனா அது எனக்கு புரியல. அதற்கு புருஷோத்தமன் ஆகியவர்கள் கீழே ஒரு அறிகுறிப்பு எழுதுறார். அதை படிக்கிற போதுதான் நமக்கு நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்துறேன், ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்துறேன், எனக்கு தான் ஆடு மாடு பத்தி நல்லா தெரியும். அப்படி புத்தகங்கள் பத்தி தெரியுமோ அதே எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்டை விட்டுட்டோம்னா இந்த ஆட்டை வாங்குறவரு அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போனாரு. அதுக்கு என்ன பண்ணுவாரு, இந்த ஆட்டுக்கு பிடித்தமான ஒரு இலைய ஒரு கொத்து முடிச்சு இப்படி கையில பிடிச்சுவார், கையில பிடிச்சுவார். இந்த அந்த இலைய அந்த கணக்கையே முடிவு பண்ணியப்பாரு. அந்த இலையை சாப்பிடுறதுக்கு ஆசையில வந்துட்டே இருக்கும். வீட்டுல குடுத்துடாது, அப்புறம் வராது. இலையை தின்னவும் விடக்காது, இங்கிருந்து கிடைக்கிற மாதிரி காட்டிட்டே இருக்கணும். அதை நோக்கி அது வந்துட்டே இருக்கும். இப்படி காட்டியே அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போவார். இதுதான் யானைக்கு குதிரை வைத்தல். மோட்ச உலகத்துல இறைவன் தன் அருகாமையிலே நித்திய சூரியன் இருக்க இருந்தாலும் எப்படி இருக்கிறார் தெரியுமோ, தொட்டுக்கொள் தொட்டுக்கொள் என்று யாரை வைத்தது போல இருக்கிறான். உலக மண்டலத்தில் வேண்டுமானால் சமமாக இருக்கலாம் என்ற யானைக்கு குதிரை வைத்தது போல தொட்டுக்கொள் தொட்டுக்கொள் என்று காட்டிய வண்ணமே இருக்கிறான் என்றால், ஒரு யானையை ஓட வைக்கணும்னா இந்த யானையை என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கிற குதிரையை காட்டணும், இந்த குதிரையை ஓட வைப்பான். இந்த குதிரையை யானை போய் தொடணுங்கிறது மாதிரி யானைக்கு கட்டளை இருக்கும். யானை ஓடுவதற்கு ஏற்ற சீரா குதிரை ஓடும், கிட்ட நெருங்கின போது குதிரையை இருக்கும், அவருக்கு வேகம் ஆகும். இப்ப யானை கொஞ்சம் நெருங்கி வரும், அதுக்கு சீரா போகும் குதிரை, திரும்ப தொடர பார்த்து திரும்ப குதிரையை முடிக்கும். குதிரை ஓட யானை ஓட குதிரை ஓட யானை ஓட யானையை ஓட பழக்குவார்கள் என்றால் இதே நிலைதான் அங்கேயே நடக்குது. நித்திய சூரியன் தன்னை அடைவதற்கு வழிகாட்டுவது போல இவர்கள் இருப்பார்கள், நெருங்கி வருகிற போது அப்போ பார்க்க முடியாது. இந்த நிலையில்தான் சமமாகவும் இருக்கிறார்கள், சமம் இல்லாமலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சரியான ஒரு உதாரணம் என்பதற்காக யானைக்கு குதிரை வைத்தல் என்ற ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார்கள். அதை அது புருஷோத்தம் ஆகியவர்கள் அந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள் என்பவர்களுக்கு அது விளக்குகிறது என்று சொன்னால் அந்த தமிழாக்கத்துடைய பெருமையை என்னென்று சொல்றது. இது தொடர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற உதை. இன்னொன்னு சொல்லலாம், மோட்சத்துல எல்லாம் ஒண்ணு இறைவனும் இருக்கிறார்கள், நித்திய சூரியனும் இருக்கிறார்கள், எல்லாம்